பிக் பாஸ்ல வனிதா மகள் ஜோவிகாக்கும் விசித்ராக்கும் இடையே நடந்த சண்டை சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. விசித்ரா எல்லாருக்குமே அடிப்படை கல்வி அவசியம்னு சொல்றாங்க. ஆனா ஜோவிகா கல்வி மட்டுமே போதாதுன்னு பேசி அது ஒரு பெரிய விவாதமா மாறிச்சு. இந்த சம்பவம் சோசியல் மீடியா வரைக்கும் ரீச் ஆச்சு. சிலர் ஜோவிகாக்கு ஆதரவா அந்த பொண்ணு சொல்றது சரிதான், கல்வி மட்டுமே வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு வராங்க. சிலர் விசித்ரா சொல்றதுதான் சரி, யாரா இருந்தாலும் கல்வி ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு வராங்க. கல்விதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம்னு சொல்ற விதமா நியா நானா கோபிநாத் ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல பேசின வீடியோவும் லாகிட் வருது. என்ன படிச்சவங்க எல்லாம் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியா எல்லாம் என்ன படிச்சு எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரே பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க, படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்கல்ல, பதினோராவது ஒரு ஆளை சொல்லுங்க, எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் பத்து பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். ஜோவிகாவோட அம்மா வனிதாவும் அவங்க மகள் சொல்றதுதான் சரின்னு சமீபத்துல லைவ்ல கண்கலங்கி பேசியிருந்தாங்க. வனிதாவும் வைரல் ஆகிற இந்த கோபிநாத் வீடியோக்கு ரியாக்ட் பண்ற விதமா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, 10 லட்சத்துல ஒருத்தனை விட 10 பேர்ல ஒருத்தியா இருப்பா, நட்சத்திரம் மாதிரி தனியா மின்னுவா அப்படின்னு கோபிநாத்தோட ஸ்பீச்சுக்கு எதிராக கல்வி முக்கியம் இல்லைன்னு மகளுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. வனிதாவோட இந்த செயல் மறுபடியும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கல்வி ஒருத்தங்களுக்கு முக்கியமா இல்லையா அப்படிங்கிற விவாதம் சோசியல் மீடியால தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.